ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிலிப்ஸோட ட்வின் க்ளோ டியூப்லைட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூப்லைட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டான லைட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இது வந்து அப் அண்ட் டவுன் லைட்டு. டவுன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான டியூப்லைட் மாதிரி ஒயிட் கலரில் வந்து எரியும். அப் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து எரியும். ரெண்டு லைட்டாக வந்து வர்றதுனால வாட்ஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, இந்த டியூப்லைட்டை ரெகுலரான டியூப்லைட்டை கூட கம்பேர் பண்ணும்போது கலர் சேஞ்சை தவிர்த்து வேறு ஏதாவது நமக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டியூப்லைட்டோட ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அப் டவுன் லைட்டு. இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அப் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும், டவுன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான டியூப்லைட் மாதிரி ஒயிட் கலர்லேயும் வந்து எரியும். இதனுடைய பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கார்ட்போர்டு, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்லைட்டோட கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இந்த டியூப்லைட் வந்து கொடுத்துருக்காங்க, கூட வந்து அந்த ரெண்டு கிளிப்பும் வந்து வருது. பேக்கிங் வந்து சேஃப்டியாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிரேக் ஆகி தான் வந்துருந்தது, அதனால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டோம். அந்த பீஸ் தான் வந்து இது. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ்ன்ற பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் நேம் ட்வின் க்ளோன்னு கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் வந்து 240 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ் வந்து பின்னோட வாட்ஸ் 20 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைட்டோட வாட்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் தான். செக் பண்ணி பார்த்துட்டோம், சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆகுது, ஒர்க் ஆகுது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாலில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிளிப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் கிளிப் எடுத்துன்னு போய் ஆணி உள்ளே விட்டுட்டு இது மாதிரி வாலில் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி. இந்த டியூப்லைட்டில் வர அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது, இந்த கிளாம்ப் டைப்பாக வந்து வர்றதுனால டியூப்லைட்டில் எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சு நம்மளால் வந்து லாக் பண்ணிக்க முடியும். இதுவே ஓல்டு மாடல் டியூப்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிட்டு ட்ரில் பண்ணி ஆணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த இடத்துல வந்து ஈஸியாகிடுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்லைட்டை வந்து சப்போஸ் வந்து நம்ம வேறு பொசிஷனுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நம்மளை அந்த லாக்கை வந்து எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பவர் வந்து கீழே வரும். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் சூப்பராகவே வந்து லைட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ எவ்வளோ டிலேக்கு வந்து அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தலாம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எரியுது. இப்போ ஸ்டார்டிங்காக ஒரு ஃபிங்கர் வந்து விட்டாச்சு, இப்போ ஒரு செகண்ட் கம்ப்ளீஷனாக அதனால் செகண்ட் ஃபிங்கர் வந்து விட்டாச்சு, இப்போ எல்லோ கலர் வந்து எரியுது 1 செகண்ட் டிலேக்கு. இப்போ செகண்ட் டைமே அதேமாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஸ்டார்டிங்காக ஒரு ஃபிங்கர் வந்து விட்டாச்சு, இப்போ 1 செகண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 2 செகண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகலை, ஒயிட் கலர் தான் எரியுது. அப்போ 1 செகண்ட் டிலேக்கு தான் அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரோட பவர்னு வந்து பார்க்கும்போது நல்ல பிரைட்னஸாகவே இருக்குது. இந்த டியூப்லைட்டோட பிரைட்னஸ் ரெகுலரான டியூப்லைட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தலாம். இப்போ இந்த டியூப்லைட் கீழே நம்ம டேரெக்டாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் ஷேடு வந்து எதுவுமே வரல, அதுவே ஆப்போசிட் வாலில் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷேடு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ரெகுலரான டியூப்லைட்டு கீழே நம்ம இந்த வாட்டர் பாட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஷேடு வரதை வந்து பார்க்க முடியுது. இப்போது ஆப்போசிட் வாலில் வைக்கும்போது ஷேடு வரதை பார்க்க முடியுது. அப்போ பிரைட்னஸை பொறுத்த மட்டிலும் மேஜரான டிஃப்ரென்ஸ் வந்து இல்லைனாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதனுடைய பொசிஷன் தான். ரெகுலரான டியூப்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலாக வந்து இருக்கும், இது வந்து கீழே பார்த்தா மாதிரி இருக்கிறதுனால எந்த வால் சைடு இருக்கோ அந்த வால் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவராகவே இருக்கும். அதனால் ஸ்டடி டேபிள்லாம் வந்து அங்கே வைக்கிறோம் இல்லை ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா செம எஃபிஷியண்ட்டாகவும் சூப்பராகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னே வந்து சொல்லலாம். அப்போது ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே 20 வாட்ஸில் ரெகுலரான டியூப்லைட்டை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200-250 வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ரெண்டு லைட்டு வந்து வர்றதுனால ப்ரைஸ் வந்து ஒரு 600-650 வந்து கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் பல்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 800 இதே 20 வாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது இந்த பல்புலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து வைஃபை எனேபிள்டு ஸ்மார்ட் பல்பாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இந்த கலர் சேஞ்சுக்காக வந்து இவ்வளோ 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கணுமா அப்படின்றது ஒரு க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது. இந்த டியூப்லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 948 சம்மர் சேலில் வந்து வாங்கியிருந்தோம். அதுவே கரண்ட் ப்ரைஸ்னு வந்து பார்க்கும்போது 1160 வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்கா அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.